ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கு மினி டெக் ஹேக்கர் சேனல். நான் உங்கள் மினிதுரை. ஸோ இன்னைக்கு வீடியோக்கில் போகிறதுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஸோ இந்தியாவில் கொரோனா வைரஸ் கவுண்டிங் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் வீட்டில் பத்திரமா இருங்க, ஸ்டே அட் ஹோம். ஸோ என்னன்னா, இப்போ எல்லாருமே ஸ்டே அட் ஹோம் ஸ்டே அட் ஹோம்ன்றே வீட்டில் வந்து என்ன பண்ணுறது ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ, பெஸ்ட் 500 அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு எட்டு வந்திருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம், வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து 30 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இருக்க மக்கள் எல்லாமே ஸ்டேட்டஸுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்காக இந்த அப்ளிகேஷன் எட்டு வந்திருக்கேன். நம்ம அந்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்ப்போமா, வாங்க பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே அதில் ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் ஸோ இங்கே காட்டுல வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு இந்த லோகோ வச்ச அப்ளிகேஷன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதை ஓப்பன் பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு டேப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணணும், இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெல்கம் டு சாகானு. ஸோ அதுக்கு சில ஆக்சஸ் கேட்கும், ஆக்சஸ் கொடுத்துருங்க. ஸோ 5 மினிட்ஸ் கேட்கும், கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதில் பாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பார்த்துட்டு ஓகே என்னன்னு படித்து பார்த்துக்க. நீங்கள் படிச்சுட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகேங்களா? எஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் கேலரி ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணிக்க வீடியோ கிட்டத்தட்ட வந்து 3 நிமிஷத்தில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ சூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2.51 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஷேர் டு வாட்ஸ்அப்னு இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு ஆப் ஓப்பன் ஆயிரும். ஸோ வாட்ஸ்அப் பண்ணி ஸ்டேட்டஸ் யாரும் சென்ட் பண்ணுறான்னு கேட்கும். ஸோ ஸ்டேட்டஸும் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ சூஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே இது 15 செகண்ட்ஸாகவே அதுவாகவே பிரிச்சுக்கும். ஸோ நீங்கள் பார்க்கறது தெரியும் உங்களுக்கு, 15 செகண்ட்ஸ் அதுவாக பிரிச்சுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் எடுத்தது 2.5 செகண்ட்ஸ், கிட்டத்தட்ட 5-6 வீடியோக்கு மேலே வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எப்படி நம்ம நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம். ஸோ கீழே இருக்க ஷேர் யூசிங் வாட்ஸ்அப் அப்படின்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுருங்க. ஸோ இப்போ நான் பார்க்க போகிற செகண்ட் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீட்டா வெர்ஷன் ஆப். நான் ப்ளே ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் தேடணும் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் இருக்காது. பீட்டா குரூப் கம்யூனிட்டி வந்து ஃபுல் அப்படின்னு சொல்லி காமிக்கும் நமக்கு. ஸோ ஃபுல்லாக இருக்குமா நான் எப்படி போய் ஜாயின் பண்ணுறது? ஸோ அதை நான் எப்படி நான் பார்க்குறது, எப்போ அது ஃப்ரீயாக இருக்கும், எப்போ அது வந்து லீவ் வாங்க, நம்ம எப்போ போய் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம்னு நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, அதை மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு செம ஆப் சொல்லலாம் நம்ம. ஸோ நீங்கள் டேட்டா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண உடனே வந்து பீட்டா மேனிக் அப்படின்ற ஆப் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டா இன்டர்ஃபேஸ் இந்த இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் நீங்கள் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதை ஃபுல்லாக நமக்கு ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நான் சர்ச் கொடுத்துருக்கேன். சர்ச் அப்படின்றது நான் கீழே டேப் பண்ண அமுத்துறீங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கும். ஸோ நீங்கள் என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதில் பீட்டா வெர்ஷன் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ ஃபில்டர் பண்ணிட்டு பீட்டா வெர்ஷன் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா சைடில் டிக் மார்க் காமிக்க பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ளூ கலர் டிக் மார்க் காமிக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பீட்டா வெர்ஷன் இப்போ அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். பச்சை கலர் டிக் இருக்கிறதுலனாலும் பீட்டா ஆல்ரெடி நம்ம வந்து பீட்டா வெர்ஷனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றக்கெலாம் அர்த்தம் நமக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெயின் மியூசிக் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் பீட்டா வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ நான் கீழே போய் பிகாம் ஏ டெஸ்டர் அப்படின்னு சொல்லி டேப் பண்ணேன் அப்படின்னா வந்து ஸோ வெல்கம் டு த டெஸ்டிங் ப்ராம் அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிடும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு டெஸ்டர் ஆம் உள்ள நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ நீ உடனே நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம டெஸ்டரான்னு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான அப்டேட் பேட்ச் ஃபைல் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அப்டேட் ஃபைல் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த இப்போ நீங்கள் எதில் பச்சை டிங் காமிக்கிதோ நீங்கள் எதை பண்ணிங்களோ அதை நீங்கள் போய் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பீட்டா வெர்ஷன் நமக்கு அந்த லோகோலாம் கொடுத்து நான் இந்த இப்போ. ஸோ எம்எக்ஸுக்கு எம்எக்ஸ் பிளேயருக்கு பீட்டா வெர்ஷன் கீழே காமிக்குதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நான் வந்துருப்போம். ஸோ இங்கே எனக்கு எம்எக்ஸ் மிஸ்ல எனக்கு எதுவுமே காமிக்கல, வெறும் நார்மல் வெர்ஷனாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேபி அப்டேட் வெர்ஷன் இதுக்கப்புறம் வந்துச்சு. நீங்கள் பீட்டா வெர்ஷன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பீட்டா வெர்ஷன் உங்களுக்கு காமிக்கும் எனக்கு. ஸோ எம்எக்ஸ் பிளேயர் நான் அப்படி தான் பீட்டா வெர்ஷன் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ உங்களுக்கு ஹேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பட் உங்கள் கையில் லேப்டாப் இல்லையா? லேப்டாப் இருந்தால் ஹேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம கையில் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மீன் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலே நம்மளால் ஹேக்கிங் கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் நான் பார்க்க போகிறோம் நாம. ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ டெர்மெக்ஸ் அப்படின்னு நேம் டைப் பண்ணுங்கள். டெர்மெக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்காக இது வந்து ஜஸ்ட் ஒரு 8 to 10 MB தான் வரும் நினைக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சு இது ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு உங்கள் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி முதல் வேலை நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஏபிடி கெட் அப்டேட்
அப்படின்னு ஃபஸ்ட்டு இதை எப்பவுமே பண்ணி பண்ணிடுங்க. எப்பப்போ இந்த டேர்ம் எக்ஸ்ட்ரா ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்களோ ஸோ அப்போலாம் ஏபிடி கெட் அப்டேட் அப்படின்னு கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ நம்ம எதுக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஏதாச்சும் பேட்ச் ஃபைல் ஏதாவது புதுசாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும் அப்படின்றக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இப்போ நமக்கு அப்டேட் ஆகி முடிஞ்சு. ஸோ அதே மாதிரி ஏபிடி கெட் அப்கிரேட் அதுவும் கொடுத்துருங்க. ஸோ எனக்கு எல்லாமே டக்குன்னு ஆகி முடிச்சு, பட் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு லேட் ஆகும், பட் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கனால ஸோ எனக்கு வந்து டைம் டக்குன்னு முடிஞ்சு. ஸோ இதுதான் வந்து டெர்மெக்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன். ஸோ இதை வச்சு நம்ம ஹேக்கிங் பண்ண முடியும். அதனால் பிக்கஸ்ட் லெவல் கிடையாது, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணுற அளவுக்கு நம்மளால் ஓரளவுக்கு நம்ம இதை வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தான் டெர்மெக்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன். ஸோ இதை டெர்மெக்ஸை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு வேணுமா அப்படின்னா வந்து மேலே போல் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் டெர்மெக்ஸ் பற்றி ஃபுல் வீடியோ, அடுத்து ஹேக்கிங் வீடியோ வேணும் வேணாமான்னு அதில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து இப்போ ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரான்ஸ்லேட்டர் அப்ளிகேஷன். ஸோ ட்ரான்ஸ்லேட்டர் வந்து ஏகப்பட்ட நிறைய ட்ரான்ஸ்லேட் இருக்குது, பட் எல்லாமே நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஆப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது என்னென்னா வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஆர் ட்ரான்சிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து நிற்கும் உங்களுக்கு. ஸோ இதில் செகண்ட் இருக்க அப்ளிகேஷன் தான் ட்ரான்ஸ்லேட்டர் ஆல் டெக்ஸ்ட் அண்ட் வாய்ஸ் ட்ரான்ஸ்லேட்டர்னு இருக்கும். ஸோ இதான் வந்து ட்ரான்சிட் அப்படின்னு அப்ளிகேஷன். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்து ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் டேட்டா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் உள்ள வரும்போது சில ஆக்சஸ் கேட்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஆக்சஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா டேட்டா இந்த இன்டர்ஃபேஸ் இப்போ தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ வந்தவங்களுக்கு இதை ஆன் பண்ணி விட்டுருங்க நீங்கள். ஸோ ஆன் பண்ண கேட்கும் நமக்கு, எஸ் ஆன் பண்ணுன்னு சொல்லிடுறீங்க. டாக் பட்டனில் போய் இது ஆன் பண்ண சொல்லுது. ஸோ இதை நான் போய் ஆன் பண்ணிடுறேன் நான். மூணு அப்ளிகேஷன்ஸில் போயிட்டு ட்ரான்ஸ்லேட்டர் ஓகே நான் ஓகே ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ ஆன் பண்ணோடனே எனக்கு இது ஃபைல் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜ் நான் மாற்றிட்டு நான். ஸோ எப்படி வேணுமோ அந்த லாங்குவேஜ் ஃபுல்லாக மாற்றிடணும். ஸோ மாற்றினதுக்கப்புறம் பேக் கொடுத்து ஹோம் வந்துடுங்க. ஸோ இப்போ லைக் ஏதாவது ஒரு ப்ரௌசிங் ஓப்பன் நினச்சிங்க. ஸோ இப்போ நான் குரோம் ப்ரௌஸ் ஓப்பன் பண்ணுறேன். சரி, நீ வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எதில் வச்சாலும் இது ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் சைட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ. உங்களுக்கு எந்த இதை ரீட் பண்ணமோ அதை ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ப்ரௌசரில் என்னோடய சேனலே முடிச்சிருக்கேன், மின்டே ஹேக்கர்ன்னு சொல்லிட்டு என்னோடய சேனலை ஓப்பன் பண்ணுறேன் நான் இதில். ஸோ இல்லை யூடியூப்பாக இருந்தாலும் சரி, குரோம் ப்ரௌசராக இருந்தாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இது நமக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இதில். ஸோ இதில் நான் அபோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து C++ ஜாவா அட்வான்ஸ் ஜாவா பைத்தான் அண்ட் ஆண்ட்ராய்டு ஹேக்கிங் இதெல்லாம் வந்து டியூட்டோரியல்ஸ் அண்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு அபோட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் தமிழில் எடுத்து நான் ஃபார்ம் வச்சேன் அப்படின்னா வந்து அப்படியே காமிக்க மாட்டேன். C++ ஜாவா அட்வான்ஸ் ஜாவா பைத்தான் ஆண்ட்ராய்ட் மற்றும் இதுகள் ஹேக்கிங் அனைத்து டியூட்டோரியலும் மற்றும் ரியல் டைம் எடுத்துக்காட்டும் நிலையில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காப்பாற்றிக்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு ஷோ கொடுத்தாலும் அப்படியே எங்களுக்கு காமிக்கும் ட்ரான்ஸ்லேட்டர். இதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே இல்லை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாச்சு நினச்சாலும் இது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ லைக் இப்போ நான் வாட்ஸ்அப் பட்டன் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ டேரெக்டாக வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும் இதில். வாட்ஸ்அப் நான் யாருக்குமே ஷேர் பண்ண நினைக்கிறோமோ அவங்க ஷேர் கொடுத்தோம் அப்படின்னா சொல்லிட்டு. ஸோ அப்படியே நம்ம தமிழில் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஷேரும் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபன் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ லீவில் போர் அடிக்கல. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஃபேஸை மாஃப் பண்ணி மற்றவங்களுக்கு அப்படியே ஃபன்னி ஏதாச்சும் அனுப்பிச்சிடும், ஜிஎஃப் வீடியோ அது மாதிரி அனுப்பிச்சிடும், ஃபன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான் டூப்ளிகேட் அப்படின்ற அப்ளிகேஷன். ஸோ அதை நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு போய் நான் சர்ச் பண்ணுறேன் டூப்ளிகேட் ஸ்வாப் அப்படின்னு சொல்லி ஆப் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணணும் உங்கள் இன்டர்ஃபேஸ் நம்பர் தான் கேட்கும். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ் கேட்கும். ஸோ ஃபேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓப்பன் பண்ணிக்க. பட் இதுக்கு பெர்மிஷன்ஸ் கேட்கும். பெர்மிஷன்ஸ் வந்து கேலரிக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க, வேறு எதுக்கு பெர்மிஷன் கேட்டால் கொடுக்காதீங்க. ஸோ அதனால் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ இதில் இங்கே இருக்க நிறைய வீடியோஸு ஃபார்மெட்ஸ்லாம் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணாலும் நீங்கள் ஏதாச்சும் வேணும்னா இதை டேட்டா வந்து எப்படி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இதாக எங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ பேபிஸ் அந்த மாதிரி இல்லை ஹாலிவுட் படம் வேணுமா எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் கொடுத்துருப்போம் நம்ம இல்லை. ஸோ இப்போ நான் வந்து பாப்புலர் நவு கொடுக்குறேன் நான். பாப்புலர் கொடுத்தோன்னா எனக்கு ஃபேவரட் ஸ்பைடர்மேன் காமிக்குது. ஸோ ஸ்பைடர்மேனோட என் ஃபேஸ் ஆல்ரெடி நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபேஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஆட் வாட்ச் கேட்குறாங்க. ஸோ ஆட் கொடுக்குறேன் நான்.
ஸோ என் ஃபேஸை நான் ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. ஸோ செம காமெடியாக இருக்குல்ல. ஸோ இதை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், ஜிஎஃப்ஓவெலாம் வீடியோவோ சேவ் பண்ணிவிட்டு. ஸோ இதை மற்றவங்க அனுப்பிச்சு நீங்கள் ஃபன் பண்ணலாம். பாருங்கள் சேவ் பண்ண வீடியோஸை எடுத்து பார்ப்போம் நம்ம. ஸோ இங்கே இருக்குங்களே. ஸோ செமையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். லீவை வீட்டில் இருந்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், எல்லோரும் வீட்லேயே இருங்க, ஸ்டே அட் ஹோம்.